This is Neengal Kettavai from Team English Mori. You ask, we answer. Inneki question Avinesh R. odudhu. Hoot and holler. Abdina ennanu ketirukanga. Hoot. Abdina aanda kathrada da vandu hoot abdinu solvom. The owl hoots. Holler. Abdina orakka kathrada sattam podrathu. Hoot and holler. இதை நம்ம இந்த மாதிரி அர்த்தத்துலலாம் யூஸ் பண்ணலாம். ஆர்ப்பரித்தல், உறக்க கத்துதல், கூக்குரலிடுதல், சத்தமாக விவாதித்தல், குறை குற்றச்சாட்டு குறை சொல்லுதல், இறஞ்சு பேசுறது சத்தமாக, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம ஹூட் அண்ட் ஹாலர் இந்த எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணலாம். இமேஜின் திஸ் சினாரியோ. ஹாஸ்டலில் நீங்கள் தங்கியிருக்கீங்க, ஃபுட் சுத்தமாக நல்லா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வார்டன் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இல்லை இறஞ்சு கத்துவோம், நல்லா இல்லை அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை அப்படின்னு கோவத்தில் கத்துவோம் இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தெர்ஸ் நோ நீட் டு ஹூட் அண்ட் ஹாலர். அப்போ வார்டன் சொல்வார், நீங்கள் வந்து இந்த மாதிரி சத்தம் போட தேவையில்லை. தி ஃபுட் அட் த ஹாஸ்டல் வில் டேஸ்ட் பெட்டர் ஃப்ரம் ஹியர் ஆன். இப்பத்துலேருந்து இனி சாப்பாடு சுவையாகவே இருக்கும். வாட்ஸ் யர் லேண்ட் லேடி ஹூட்டிங் அண்ட் ஹாலரிங் அபவுட் நவ்? சில ஹவுஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த வாடகை வீட்டு, அந்த லைன் வீட்டெல்லாம் வாடகை கொடுத்துருப்பாங்க, வந்த உடனே சத்தம் போட ஆரம்பிப்பாங்க. இது சரியாக இல்லை, இங்கே குப்பை போட்டிருக்கீங்க, இதை உடச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு அரற்றிக்கிட்டே இருப்பாங்க. எதையாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இல்லை சத்தம் போட்டு நம்மளை குறை சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல லேண்ட் லேடினா ஹவுஸ் ஓனர், அதாவது அவங்க ஒரு பெண்மணி. இதே இது மேல் அப்படின்னா லேண்ட்லார்ட்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, வாட்ஸ் யர் லேண்ட் லேடி ஹூட்டிங் அண்ட் ஹாலரிங் அபவுட் நவ்? டென்னிஸ் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச்லலாம் சம்டைம்ஸ் ஃபேன்ஸ் வந்து எரிச்சல் ஆயிட்டாங்கன்னா, அதாவது அவங்க நினச்ச மாதிரி பிளேயர்ஸ் விளையாடலை அப்படின்னா பயங்கரமாக கத்துவாங்க. அதையும் நம்ம ஹூட் அண்ட் ஹாலர் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் லைக் இட் வென் ஃபேன்ஸ் ஹூட் அண்ட் ஹாலர் அட் த பிளேயர்ஸ் ஆன் த ஃபீல்ட். ரசிகர்கள் மைதானத்தில் உள்ள வீரர்களை பார்த்து கூச்சலிடுதல் எனக்கு பிடிக்காது. இதை ஒட்டி இன்னொரு ஸ்லாங் எக்ஸ்பிரஷன் கூட நம்ம படிக்கலாம். கிவ் மீ அ ஹாலர், கிவ் மீ அ கான்ட்ராக்ட் பண்ணி சுருக்கி கிமி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிமி அ ஹாலர், இது ரொம்ப இன்ஃபார்மலாக நம்ம சொல்கிறது. அப்படின்னா கான்டாக்ட் மீ அப்படின்னு அர்த்தம். கிமி அ ஹாலர் வென் யூ கம் டு சென்னை, சென்னைக்கு வரும்போது என்ன தொடர்புகள் அப்படின்னு அர்த்தம். கிமி அ ஹாலர் வென் யூஆர் ரெடி, நீ தயாரான பின்னாடி எனக்கு ஒரு குரல் கொடு, எனக்கு தெரியப்படுத்து. நீங்கள் புதுசாக ஒரு ஆஃபீஸில் சேர்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து யாராவது ஒருத்தர் உங்களை எல்லாத்தையும் சுற்றி காமிப்பார். சுற்றி காமிச்சிட்டு கடைசியில் உங்களை சீட்டில் உட்கார வச்சுட்டு இப்படி சொல்லுவாங்க, கிம்மி அ ஹாலர் இஃப் யூ நீட் எனி திங், அதாவது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, ஒரு குரல் கூட நான் வந்து என்னென்னு பார்க்குறேன். ஐ யூ அப் ஃபார் அ ஷார்ட் குவிஸ், ஹியர் வி கோ. உங்கள் ஸ்க்ரீனில் ரெண்டு பிக்சர் பார்க்குறீங்களா, ஒரு பிக்சர் ஏ அந்த லெட்டருக்கு கீழே இருக்குது, இன்னொரு பிக்சர் பி அந்த லெட்டருக்கு கீழே இருக்குது. இப்போ நான் ஹூட் அண்ட் ஹாலர் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த பிக்சருக்கு நீங்கள் அதை அசோசியேட் பண்ணுவீங்க, எந்த பிக்சர் ஹூட் அண்ட் ஹாலர் இந்த எக்ஸ்ப்ரெஷனோட மீனிங்கை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஒத்து போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் காமெண்ட்ஸில் எழுதுங்க. That's all for now. I'll meet you soon in another video. Until then, take good care of yourself. Nandri, vanakkam and bye-bye.